தம்மைத்தால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை மற்றும் தம்மையே தனக்கு மல்கும் தனித்திடும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா என்னும் செம்மிசே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். வாடி கணைநாளை தாக்கப்பட்டு கீழே விழுந்து அந்த கணை யார் அடித்ததாக இருக்கும் என்று சிந்திக்கிறார். தேவர்கள் யாராவது அடித்திருப்பார்களா? தேவர்களுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குமா? எனது நெஞ்சை பிறக்கும் அளவிற்கு கணைகளை போடுவதற்கு தேவர்களுக்கு ஆற்றல் இருக்குமா? இல்லை இல்லை, இது மூவர் செயலோ என்று எண்ணுகிறான். அவனது ஐயன் தீருவதற்காகவே இந்த கணையிலே ராமநாமம் இருந்தது. இந்த ராமநாமத்தின் பெருமை இந்த பாடல்ல கம்மன் ரொம்ப அழகான, இது என்னுடைய தனி தலைப்பு. இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் எனக்கு ஒரு மணி வேணும். சுவாமி இருக்கிட்டே இந்த பாட்டுக்கு சொல்லி அர்த்தம் சொல்லிட்டு இந்த புஸ்தகம் எழுதிட்டே வராத போயிட்டு வந்தா எழுதிடலாம் அப்படின்னா, மும்மைஷால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, பூலோகம் குவர்லோகம் சுவர்லோகம் என்று சொல்லுகின்றோமே மூன்று லோகங்கள், இந்த மூன்று லோகங்கள் என்று சொல்லி இருக்கலாம். மும்மை ஷால் என்று சொல்லுவதனால இந்த மூன்று உலகத்திற்கும் மேற்பட்ட ஒன்று இருக்கிறது என்பது தெளிவு. மும்மை ஷால் உலகம், பூலோகம் புகர்லோகம் சுவர்லோகம் இவையெல்லாம் சொல்லுகிறோமே, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உயர்ந்ததான கோலோகம் என்று ஒன்று இருக்கிறது. எல்லா உலகத்திற்கும் மூல மந்திரத்தை, மூல மந்திரங்கள் இல்லை பன்மை இல்லை, மந்திரத்தை ஒரே ஒரு மந்திரம் தான். எது மூல மந்திரம்? அடுத்த கேள்வி. திருவெட்டு எழுத்து இருக்கிறது அல்லவா, அதுதான் மூல மந்திரம். முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை, இந்த திருவெட்டெழுத்து இருக்கிறதே அது என்ன செய்யுமாம்? அஷ்டாட்சர சம்சித்தி என்று சொல்லுவார்கள். எத்த அஷ்டாட்சர சம்சித்தி, எங்கே திருவெட்டெழுத்து நன்றாக சித்தியாகி இருக்கிறதோ அந்த இடத்தில் வறுமை இருக்காது, துர்பிக்ஷம் இருக்காது, அந்த இடத்தில் கடவு திருடு இருக்காது. திருவெற்றெழுத்தை ஒழுங்காக ஜபித்தால் அங்கு எல்லா நலமும் உண்டாகும். எனவேதான் ஆச்சாரிய சார்வபௌமன் இருக்கும் இடத்திற்கு சென்று ஆச்சாரியரை வணங்கினால் எல்லா நன்மைகளும் ஏற்படுவதற்கு காரணம், ஆச்சாரியர்கள் திருவெற்றெழுத்து சொல்லுவதை தவிர வேறு அறியார்கள். எப்போ ஜபம் பண்ணுவா? நாம சந்தேகம் பண்றோம், ஏதோ ஆதோஷம் பண்றோம். ஆனா ஆச்சாரியர்கள் எப்பொழுது பார்த்தாலும் திருவெற்றெழுத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை சொல்ல முடியும் நினைக்கிறது? நிறைய சொல்ல முடியும். அப்படி சொல்லி சித்தியாகி இருக்கிறது. அதனால்தான் ஆசிரமத்துக்கு ஒரு தனி மரியாதை. முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் திருவெற்றெழுத்தை ஒருவன் ஒழுங்காக சொன்னால் அந்த எட்டெழுத்து எம்பெருமானையே அவனுக்கு கொடுத்து விடுகிறது. இதில் ஒரு சொற்றொடர், அருமையான சொற்றொடர், தனிப்பெரும் பதத்தை கம்பெனி இருக்கான். அதை பிரிக்கணும், பதம் பெரும்பதம் தனிப்பெரும் பதம். ஒரு சொற்றோட இப்படி பிரிக்கணும், அன்மையப்படுத்தி பிரித்து பிரித்து அர்த்தம் சொல்லணும். பதம் என்று சொல்வது நாராயணாயா, பெரும்பதம் என்பது நமோ நாராயணாயா, தனிப்பெரும் பதம் என்பது ஓம் நமோ நாராயணாயா. இந்த ஓம் நமோ நாராயணாயா என்பதற்கு தனிப்பெரும் பதத்தை, அது என்ன பண்ணும்?
இம்மையே எருமை நோய்க்கும் மருந்தினை. இவ்வுலக வாழ்வு, இவ்வுலக வாழ்விலே ஏற்படுகின்ற துயரங்கள், இந்த துயரங்களுக்கு மருந்தாக இருக்கும். இந்த நாமத்தை ஒழுங்காக சொல்லி, திருவச்சரத்தை ஒழுங்காக சொல்லி ஒருவன் ஜபம் செய்தால் ஜுரம் குறையும். நம்ம டாக்டர் கிட்ட தான் போறோம், இந்த திருவச்சரத்தில் அவர் நம்பிக்கை இல்லை நமக்கு. திருவச்சரத்தை பரிபூர்ணமா நம்பணும், அஷ்டாட்சரத்தை நம்பணும். இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை, நல்ல மருந்து. அந்த காலத்துல மருந்து சாப்பிடுறதுன்னு சொன்னாக்க சரீரே பூதே வியாதி கிரஸ்தே கலைபரே ஔஷதம் தானவி துவயம் வைத்தியோ நாராயணோஹரிஹி. மருந்து சாப்பிடுவா, ஆனா என்ன சொல்லுவா, டாக்டர் கொடுத்து சொல்ல மாட்டா, வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. இன்றைக்கு கூட மாஸ்டர்ல ஒரு வழக்கம் உண்டு, அவ ஒரு வைஷ்ணவரை பார்த்தா ஹரிஹி அப்படின்னு கூப்பிடுவா. ஹரிதாசியம் அர்த்தம் என்னன்னா பாவங்கள போக்கக்கூடியது. இந்த திருவெட்டருக்கு அது மட்டுமல்ல, எழுமை நோய்க்கும் இந்த பிறவி மட்டுமல்ல, பிறந்து வருகின்ற ஏழு பிறவிகள் இருக்குமானால் அதில் எல்லா பிறவிகளுக்கும். அதனால்தான் ஆழ்வார் சொன்னார், எற்றி நமந்தமர் பற்றும் போது நெல்லுமின் என்னும் உபாயம் இல்லை. அந்திம காலத்துல யமதூதர்கள் வருவலாம். அப்படி வருவான்னா இருவி சிவந்த கனல் பகுதி தெரிப்ப எடுத்த கை கதையினால் உருக்கி. இந்த பாட்டெல்லாம் படித்தா உடம்பு நடுங்கும். அவர் ரெண்டு கண்ணு ஜவ ஜவா சேர்ந்துருக்குமா, கையில கதைய வச்சு இருந்தப்பானா, கண்ணங்கரையில் இருக்குமா உருவம். வந்து தூங்கிட்டு இருக்கே தட்டி எழுப்பி வீராபுரம் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா மறுமொழி கொடுத்திட அறியேன். அவன் சேர்ந்த வாயை தந்த வழியா என்ன வழி சொல்ல முடியாது. அந்த சமயத்திலும் உதவக்கூடியது, யமபயம் இல்லாமல் காப்பாற்றக்கூடியது, எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா என்னும் செம்மிகே நாமம் தன்னை. நாராயணன் நாமம் வேறு, ராமநாமம் வேறு அல்ல, நாராயணன் தான் ராமன். நம்மால எட்டு எடுத்து சொல்றதுக்கு அவகாசம் கிடையாது. ராமா அப்படின்னு சொல்லலாம் முடியும், இரண்டு எழுத்து சொன்னால் அது செம்மையை சேர்க்கும். அப்படிப்பட்ட ராமநாமத்தை கண்களில் தெரிய கண்டான். ஏ கண்களில் தெரிய கண்டான் எழுதுவானே, எந்த ராமனை உள்ளத்தில் தெய்வம் என்று எண்ணிக்கொண்டிருந்தானோ அந்த ராமனின் நாமத்தை பார்த்தான். இதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு. எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவன் நாமாவை நாம் ஒழுங்காக சொல்ல வேண்டும். அவன் நாமாவை சொல்லி அவன் அருளை பெற வேண்டும். கலியுகத்துல ஒரு சுலபமான வழி என்ன அப்படின்னு கேட்டார். மற்ற யுகங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு மோட்சத்துக்கு போனான். கிருத்த யுகம்னு ஒரு யுகம், தேவலர்னு ஒரு சுவாமி இருந்தார். அப்போ அவர் மோட்சம் போறதுக்கு ஆறுல ஜலத்துக்குள்ள மூழ்கி தவம் பண்ணாராம். நம்மால கதையதான் கேட்க முடியும், தேவலர் போல் தவம் பண்ணுவதற்கு நம்மால முடியுமா? முடியாது. அடுத்து திரேதாயுகம் வரைச்சு மிகப்பெரிய யஜ்யங்கள்லாம் பண்ணான். நம்மெல்லாம் யஜ்யம் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. துவாபர யுகத்துல எம்பெருமான் கண்ணனை பக்கத்திலேயே இருந்து அனுபவிச்சான், நம்மால முடியல. இப்ப கலியுகத்துல என்ன பண்றது? கலியுகத்துல ஒரே ஒரு வழிதான், அது நாமாவை சொல்லுவது. அது மட்டுமல்ல, கலியுகத்தின் பெருமையை பற்றி ஒரு அருமையான ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்திலே, கிருதாதிஷு பிரஜாராஜன் கலௌ இச்சந்தி சம்பவம் கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாஹ க்வசித் க்வசித் மகாராஜா திரவிடேஷ பூரிசஹ தாமிரவர்ணி நதி எத்த
கிருதமாலா பயஸ்வினி. ஒரு அருமையான ஸ்லோகம். கிருதம் போன்ற யுகங்களிலே பிறந்தவர்கள் கலியுகத்திலே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களாம். நாம கலியுகத்தை வெறுக்கிறோம், ஆனால் அவர்கள் கலியுகத்தை விரும்புகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டார். கலவுகளும் பவிஷ்யந்தி, கலியுகத்தில் தான் நாராயண பாராயணாக நாராயணன் பெயரை சொல்லக்கூடிய அந்த பெயரை அனுபவிக்கக்கூடிய ஆழ்வார்கள் எல்லாம் அவதரிக்கப் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே சொல்லுவது போல் இருக்கிற இந்த ஸ்லோகம். எங்க சுவாமி நிறைய பேர் இருப்பார்னு ஒரு கேள்வி கேட்டார். அடுத்து கொச்சித் கொச்சித் மகாராஜா இந்தியாவில் அங்கங்கே இருப்பார். ரவிதேசுஜ பூரிசா, திராவிட நாட்டில்தான் நிறைய பேர் இருப்பார். இப்ப திராவிட நாட்டில் எந்த இடத்துல இருப்பார்னு ஒரு கேள்வி கேட்டார். தாமிரவர்ணி நதி எத்த கிருதமாலா பயஸ்வினி, தாமிரவர்ணி நதி எங்க இருக்கோ அங்கே நம்மாழ்வார் அவதரிக்கப் போகிறார் என்பது சுட்டி காட்டப்படுகிறது. தாமிரவர்ணி நதி எத்த கிருதமாலா வைகை பயஸ்வினி வாரார், பாஸ்திரங்கதைகளிலே ஆழ்வார்கள் எல்லாம் அவதரிக்கப் போகிறார்கள் என்ற செய்தி பாகவதத்திலே வருகிறது. கலியுகத்திலே இருக்கின்ற நாம் கொடுத்து வைத்தவர்கள் பகவன் நாமாவை சொல்லி மோட்சத்தை அடைய முடியும். வேத அத்தியனம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சுவாமி கவலைப்பட்டார். உபநிடதங்களை வாசிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டார். உத்தியோகத்திலேயே அடைஞ்சிட்டு இருக்கேன், ஆகையினால காலக்ஷேபம் பண்றதுக்கு முடியல அப்படின்னு அங்க வச்சார். நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேண்டாமா என்ன அர்த்தம், கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, நம்மளால முடியாது. இப்போ சச்சாமின் அதெல்லாம் வாண்டார் எப்படி சொல்லலாம் நீ அப்படின்னாரு. நம்மளால முடியாது, ஆசை இருந்தாலும் நமது லௌகீக வாழ்க்கை இடம் கொடுக்காது. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாரு. வேதாட்சராணி அவந்தி பட்டிதானி இந்த ஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி ந சம்சயா, சந்தேகமே வேண்டாம். வேதத்திலே இருக்கின்ற அக்ஷரங்கள், அக்ஷரங்கள்னா அறிவில்லாதவைகள் அர்த்தம். வேதத்திலே இருக்கின்ற சப்தம் இருக்கு இல்லையா, அதுதான் அறிவில்லாதது. வேதம் எழுதப்படுறதில்ல, எழுதா கிளவின்னே பேர் இருக்கு. சவுண்ட் ட்ராக் வாட் இஸ் கால் இன் இங்கிலீஷ். அதை என்ன பண்ணும் கேட்டக்க, இந்த ஒளி மேலே போறதோ கீழே போறது மூணு இருக்கு இல்லையோ, அதனால அதிர்வுகளை ஏற்படுத்தும். அந்த ஒளி அதிர்வுகள் வாழ வைக்கும். அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி மேலே நாட்டில் எழுதியிருக்காத. வேதாட்சராணி அவந்தி பதிதானில் ஜாதிபிகி, உயர்ந்த குலத்திலே இருந்து அந்தநகர்கள் வேதத்தை என்ன சொல்றாளே, அது எங்க போய் முடியுது, தாவந்தி ஹரிநாமானி, பகவானுடைய நாமாவை போய் முடியும். ஓத்தின் சுருக்கு, வேதம் முழுவதின் சுருக்கம் என்ன, பகவான் நாமாவை சொல்லுவது. அப்போ இந்த பகவான் நாமாவை சொல்லுவது கலியுகத்தில் முடியும். அதே கலியுகத்திலே பகவான் நாமாவை சொல்ல வேண்டும். எது சொல்லணும், திருவேற்றெழுத்து, அதுவும் முடியலையா, ராமா என்ற இரண்டு எழுத்து. இந்த ராமாவை சொன்னால் என்ன ஏற்படும், ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சிருக்கா, எம்பெருமான் நாக்க கொடுத்திருக்கான், நாராயணா என்ற பெயரை கொடுத்திருக்கிறான், இருந்தும் கூட மனிதர்கள் நரகத்திற்கு போகிறார்களே, இந்த அநியாயத்திற்கு என்னவென்று சொல்லுவது. பகவன் நாமாவை சொல்ல வேண்டும். சொன்னால் என்ன வரும், குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் உடம்புல ஆயில எல்லாம் நிரந்தரம் செய்யும், நீல்விசும்பரும். அப்படிப்பட்ட பகவன் நாமாவை கண்களிலே கண்டார், ராமநாமத்தை கண்டார். இந்த ராமநாமத்துக்கு மகிமை சொல்லணும்னார். சகஸ்ரநாமம் தினம் பாராயணம் பண்ணால் நல்லது. உடனே வீடாக ஒரு கேள்வி கேட்டார், சுவாமி எனக்கு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு அவகாசம் கிடையாது, ஓடிட்டு இருக்கேன், ஆனா சகஸ்ரநாமத்தை சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை அடையணும்னு ஆசை இருக்கு. தனியா இல்லையா, சகஸ்ரநாமம் சொல்ல மாட்டாரா,
சாஸ்திரநாமத்தை சொன்னா என்ன பலன் வருமோ அந்த பலனை அனுபவிக்கணுமா, என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்ததுதான். என்னதால பார்வதிக்கு நம்ம பேர்ல கவனம் ஜாஸ்தி? பரமேஸ்வரன் கிட்ட கேட்டதா, கேன உபாயேன லக்ஷணா விஷ்ணோர் நாம சகசிரகம் பத்தியதே பண்டிதைஹி நித்யம் ஸ்ரோதும் இச்சாமி அகம் பிரபோ. பரமேஸ்வரனை பார்த்து பார்வதி கேட்டா, ஆயிரம் நாமங்களை சொல்ல முடியாது, சுருக்கமா ஒரு பேரை சொல்லி ஆயிரம் பேரை சொன்னா என்ன பண்ணணும், அதை அடையணும், அதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா அப்படின்ட்டு பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட கேட்டா. பரமேஸ்வரன் சொன்னாதான், ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரராம தத்துல்யம் ராம நாம வராமனே. அம்மா ராமா 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 அப்படின்னு மூணு தடவை சொன்னா ஆயிரம் நாமா சொன்னா என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். இப்படி உபன்யாசம் பண்ணா ஒரு கல்லூரி மாணவன் கேட்கிறான், என்ன சார் இது ராமா ராமா ராமான்னு மூணு தடவை சொன்னா அது எப்படி சார் ஆயிரம் ஆகும்? சம்ஸ்கிருதத்துல எழுத்துக்களுக்கு எண்கள் கொடுக்கிற வழக்கம் உண்டு. ரா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எகர வர்க்கத்துல ரெண்டாவது எழுத்து. யார் ராவது இல்லையா, எகர வர்க்கம், அதுல ரெண்டாவது எழுத்து. மா இருக்கு இல்லையா, அது பகர வர்க்கத்துல அஞ்சாவது எழுத்து. இப்ப ராமானு ஒரு தடவை சொன்னா அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்தாச்சு. ஸ்ரீ ராமா ராமா ராமானு மூணு தடவை சொன்னா 10^3 ஆயிரம் வந்துடும். நம்ம பெரியவாள் மந்திரங்கிற கணக்கு போட்டு சொல்லியிருக்காருன்னு நமக்கு ரகசியம் தெரியுதுல்ல, ஏதோ ராமான சாதாரண சொல்லணும். அவையினுடைய ராம நாமம் அவ்வளவு உயர்ந்தது. இந்த ராம நாமத்தை ரசிச்சவன் யாராவது உண்டா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டார். ராம நாம ரசிகா புராதிகி, மூன்று புறத்தை எரித்தவராக பரமேஸ்வரன் இருக்காரு, அவர் தான் ராமநாமத்தை சொன்னவர் இல்ல, ராமநாமத்தை ரசித்தவர். அப்படிப்பட்ட இந்த ராமநாமம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. ராமான்னு சொன்னா வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் உண்டாகும், செல்வம் நம்ம தேடி வரும். என்ன செல்வம் தெரியுமா உங்களுக்கு? கேவலம் இந்த பணம் எல்லாம் இல்லை, செல்லறிவுன்னு சொல்லுவோம் தமிழில், நல்ல ஞானம் வரும். ராமநாமத்தினாலே ஒருவன் ஞானத்தை பெற முடியும், அதனே அந்த செல்வம் கொடுக்கும். திண்மையும் பாவமும் சிதைந்து தெரியுமே. ராமா ராமா ராமான்னு சொன்னா இருக்கிற பாவம் எல்லாம் போயிடும். பார்க்கணும் இல்லையோ வால்மீகியுடைய கதையை, வேடரா இருந்தவன் ராமநாமத்தை சொல்ல முடியாம மரா மரா மரான்னு சொல்லி அது ராமநாமமாகி அதனாலேயே மிகப்பெரிய தபஸ்யானான். திண்மையும் ராமநாமம் காப்பாற்றும் என்ற மன உறுதி வேண்டும். என்னானாலும் சரி ராமன் இருக்கான் பார்த்துக்கிறான் அந்த உறுதி. அது மட்டும் இல்ல, பாவம் இருக்க அது இருக்கிறத தெரியாம போயிடும். வேடிக்கையா சொன்னார், ரால் வாய திறந்தாரா உள்ள இருக்கிற பாவம் எல்லாம் வெளியில வந்துருத்தான். உடனே இம்னு போட்டு முதல்ல மூடினாராம், வெளியில இருந்து உள்ள போகலையா. இப்ப ராமநாமத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே. ராம நாமத்தை ஒழுங்காக சொல்லுகின்றவர்களுக்கு இனி பிறவி கிடையாது, மரணம் என்பதும் கிடையாது, பிறப்புன்னு தான் இழப்பு இருக்கும் ரெண்டுமே கிடையாது. எங்க இருப்பான? மோட்சத்திலே நித்திய திரிகளோடு எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருப்பான். இம்மையே ராமாஜென்று என்று இடத்தினார். தொண்டர் பிள்ளையார் மாஞ்சி போறார்,
எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. புலையரமாக நின்ற புத்தியோட சமணம் எல்லாம் கலையற கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோ தான். எத்தனை தெய்வங்கள் இருந்தா ராமரை காண்பரோ கேட்பரோ தான். கலையறு பொங்கும் சாரேன் சத்தியம் காண்பினையா சிறையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். ஆகினாலே ராம நாமம் இருக்கிறது இம்மையே என்று இரண்டு எழுத்தினால். அது மாத்திரமில்லை, இந்த ராமநாமம் உலகம் இருக்கிறது அதுல ஜெகதி விசத மந்திரம் ஜானகி பிராண மந்திரம் சில உற்சவங்களை தெரிவிக்கும் பொழுது சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். திருப்பதியில தினமும் கல்யாண உற்சவம் நடக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பிரம்மோத்சவம் ஆர்ஜித பிரம்மோத்சவம் சொல்லிட்டு பண்றான். அதாவது மூன்று வாகனத்திலே எம்பெருமானை எழுந்துள்ள பண்றான், கருட வாகனத்தில் எழுந்துள்ள பண்றான், அனுமந்த வாகனத்தில் எழுந்துள்ள பண்றான், சேஷ வாகனத்தில் எழுந்துள்ள பண்றான். தினம் இந்த மூணு வாகனம் தான். ஆனா கேட்டேன் பத்து வாகனம் இருக்குல்ல, இன்னைக்கு மூணு வாகனம் நாளைக்கு மூணு வாகனம் நாளைக்கு மூணு வாகனம் எல்லா வாகனம் வச்சுக்கலாமே, ஏ பரவாயில்லட்டா இந்த மூணு வாகனம் மாத்திர வச்சிருக்காரே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். இப்படிதான் கேள்வி கேட்டா என்ன சொன்ன கேட்டார், ஒண்ணு இல்ல அர்த்தம் இருக்கு. கருத்மான் இருக்கானே வேத ஸ்வரூபி வேதாத்மா விரகேஸ்வரா, வேதம் எங்கு இருக்கிறதோ அங்கே பகவான் இருக்கிறார். கருடன் தோல் மீது திருவேங்கரமுடையான் எழுந்துள்ள இருக்கிறான் என்று சொன்னால் அவன் என்ன சொல்லுகிறான், வேதம் இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். சரி சுவாமி, வீராபுரம் அத்தியனம் பண்ணல, திருவேங்கரமுடையான் அனுகிரகம் பண்ணுவானா? அடுத்து கேள்வியோட சொல்லியோ அனுமந்த வாழ்ந்த எழுந்துட பண்ண அனுமநாமத்துக்கு என்ன பெருமைன்னா ராமநாமத்தை சொல்லியே உயர்ந்தவர், வேற ஒண்ணும் தெரியாது அவருக்கு. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சதிம் பஸ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி நம ராட்சசம். ராமநாமத்தை சொன்னா தலைக்கு மேல கையை கூப்பிண்டு ஆஞ்சநேய சுவாமி. ஆகவே வேதம் அத்தியனம் பண்ண முடியாதவர்கள் ராமநாமத்தை சொல்லி வேதம் அத்தியனம் பண்ணால் என்ன பயனோ அந்த பயனை அடையலாம். சரி சுவாமி, ஒரு ஊமை இருக்கான் அவன் என்ன பண்ணுவான் நம்ம கேள்வி இது, வேதமும் தெரியாது பேசவும் முடியாது, அவனுக்கு திருவேங்கனமுடைய அனுகிரகம் பண்ணுவானா? பண்ணுவான். எப்படின்னா ஆதிசேஷன் மீது எழுந்துகள் இருப்பதனால எம்பெருமானுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணினால் எம்பெருமான் நம் பயப்படுவான், அவனுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும். அதனால்தான் வைஷ்ணவனுக்கு எனக்கு பெரிய செல்வம் எது அப்படின்னா கைங்கரிய ஸ்ரீ, நாமத்தை சொல்லணும். இந்த ராம நாமம் இருக்கிறது அது என்ன பண்ணும் கேட்டால் விபூத விஷத மந்திரம் தெளிந்த அறிவு. ஸ்ரீமத் ராமாயணத்திலே பல நுணுக்கங்களை எல்லாம் அடையினால் எழுத முடிகிறது என்று சொன்னார். சத்தியமான ராமநாமம் தான் இந்த ராமநாமத்தினுடைய வலிமைதான். விஸ்வவிக்யாத மந்திரம் உலகம் முழுவதும் பெயர் பெற்ற ஒரு மந்திரம் ஒன்று சொன்னார், அது ராம மந்திரம் தான். ததரத சுத மந்திரம் தயவன் குமாரனாக வந்த சக்கரவர்த்தி பெருமான் ராமனுடைய பெயர். தைத்திய சம்மார மந்திரம் ராமன் அழிக்கப்பட பார்க்க வரும் சம்மார மந்திரம். ரகுபதி நித மந்திரம் உண்மையான மந்திரம் ராமநாமம். ராமா ராமேதி மந்திரம் ராமா ராமாங்கள். ஆகவே இந்த ராமநாமத்தை கண்களில் தெரிய கண்டான், தன் கண்ணிலே வரும்படியான ராமநாமத்தை பார்த்தான். அடுத்த நிமிஷம் அவன் உள்ளத்திலே ஒரு பரபரப்பு, ராமநாடித்திருக்கிறான் ராமநாடித்திருக்கிறான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுகிறான். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால், இல்லறம்
நடத்த வேண்டும், எல்லாரும் நடத்த வேண்டிய வயசுல சன்னியாசியா வந்துட்டார், தபசியா வந்துட்டார். எம்மனோர்க்காக வில்லறம் திறந்திருக்கிறார் என் பொருட்டு வில்லறத்தை திறந்திருக்கிறார். இந்த சூரிய மரபு இருக்கிறதே அது சொல்லறம் திறந்திடாத சூரியன் மரபு. பொய்யே சொல்லாததா, சொன்ன சொன்னதா செய்ததா, அது அந்த வம்சம் இருக்கிற அந்த வம்சம் சக்கரவர்த்தி திருமகன் தன்னை அடிச்சிட்டதுனால நல்லறம் திறந்தது. யோ, இந்த வம்சத்துல பறந்துட்டு இந்த மாதிரி காரியம் பண்ணிருக்கானே அப்படின்ட்டு உள்ள வேதனைப்பட்டானாம். இறை திறம்பினால் என்ன அநியாயமா இருக்கு? மற்றவர்கள் தவறு செய்யலாம், ராமன் செய்யலாமா? என்னே இருந்துள்ளோர் இயற்கை, பகவானே இப்படி தப்பு பண்ணிருக்கான்னு சொன்னா நம்ம போல சாதாரணமானவனுடைய இயற்கை தன்மையை என்னவென்று சொல்றது? முறை திறம்பினால் நானும் என் தம்பியும் போரிட்டுக் கொண்டிருந்த பொழுது எனக்கு தெரியாமல் என்னை அடித்து எனக்கு தெரியாமல் நல்லது பண்ணத எனக்கு தெரியாமல் என்னை அடித்திருக்கிறான் என்று சொல்ல அந்த வாரியின் முன்னால் மறை திறம்பாத வாழ்மை மன்னர்க்கு மனுவில் சொல்லும் துறை திறம்பாமல் காக்க அருமையான சொற்றனர். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற சத்தியத்தை காப்பாற்றுகின்ற மனுவின் வம்சத்திலே தோன்றியவனான அந்த மனு நெறியை மாறாமல் பின்பற்றுகின்ற ராமன். ஏன் இவ்வளவு போட்டிருக்கான்? பின்னால ராமன் பதில் சொல்லத்தே தெரியும் தோன்றினான். ராமனை பார்க்கிறான், எல்லாரும் ராமனை பார்த்தான்னு சொல்லிட்டுருக்கான். கம்பன் ராமனை பார்த்ததா பாட்டு எழுதுல கண்ணுற்றான் பார்த்தானா? யார? நீல கார்முகில் கமலம் போட்டு மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை கண்ணுற்றான், சாட்சாத் திருமாலை பார்த்தான். கம்பனை மாதிரி ரொம்ப ஆழமா எழுதுற முடியாது, அவன் அனுபவிச்சு எழுதுறான். ராமன் என்ன சொல்றேன் போவோம், கண்ணுற்றான் நீலமேக சியாமல வண்ணன், அவன் கையிலே வில்லு எடுத்துக்கு மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் மாலை கண்ணுற்றான், திருமாலை பார்த்தான். புண்ணுற்றதனைய சோழி படையோடும் பொடிப்பை நோக்கி அந்த ரத்தம் தோய்ந்த அம்ப மாறுது என்று எடுத்து அந்த ரத்தம் தோய்ந்த அம்பையும் பார்த்து ராமனையும் பார்த்து எண்ணுற்றாய் என் செய்தாய் என்று ஏசுவான் ஏம்பலுற்றான். வாணி ஏசினான்னு எல்லாரும் சொல்றா, ஏசினான்னு கம்பன் எழுதல, தமிழ் இலக்கணம் படிச்சிருக்கணும். ஏசுவான் ஏசுவது போல, கூசுவான் கூசுவது போல, பேசுவான் பேசுவது போல, அப்படி அர்த்தம் பண்ணணும். ராமனை கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வாணிக்கு இல்லை. ஆனால் எண்ணுற்றாய், ராமா நீ என்னை அடித்திருக்கிறாய் என்று தெரிகிறது. எதையோ எண்ணுற்றா, எண்ணுற்றா எண்ணி இருக்கிறாய் அர்த்தம், தன்னவரது மூன்றுனா எண்ணுற்றாய். நீ அறத்தின் வடிவம், நீ ஒரு காரியம் செய்திருக்கிறாய் என்று சொன்னால் அதில் அறம் நிச்சயமாக இருக்கும். என்னை அடித்திருக்கிறாயே, எந்த அறத்தின் அடிப்படையில் என்னை நீ அடித்திருக்கிறாய் என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என் செய்தாய் ஏன் பண்ண, அறத்தின் மூர்த்தி அல்லவா நீ, இதை பண்றீங்க என்று ஏசுவான் ஏசுவது போல இயம்பருற்றான். என்ன கேள்விகளை கேட்டான் என்பதை இரண்டு நிலைகளிலே பார்க்கப் போகிறோம். முதலிலே வால்மீகி ராமாயணத்திலே இருக்கின்ற 14 ஸ்லோகங்களை பார்க்கப் போகிறோம், பின்னர் கம்பனிலே இருக்கின்ற 13 பாடல்களை பார்க்கப் போகிறோம், அதன் பிறகு ராமன் சொன்ன பதில்கள் வால்மீகியிலே எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கப் போகிறோம், கம்பனிலே எப்படி இருக்கிறது என்று பார்க்கப் போகிறோம். அந்த வாலிபதம் 4 எபிசோட், வால்மீகியினுடைய எண்ணம் என்ன, கம்பனின் எண்ணம் என்ன, இவைகளை எல்லாம் சற்று தெளிவாகவே பார்க்க இருக்கிறோம். காரணம்,
அன்று முதல் இன்று வரை நாளையும் கூட படித்தவர்கள் போட்டு பட்டி மண்டபத்தை ஏற்பாடு செய்து தலையை பிடித்துக் கொள்ளும் ஒரு தலைப்பு வாழை வதம். நாம் தெளிவு பெறுவோம்.